யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு முன்பாக அவன் எப்படி மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதிலே அக்கறை உள்ளவனாக இருந்தான், தேவனுக்கு தன்னை முற்றிலும் படைக்கிறவனாக அர்ப்பணிக்கிறவனாக, அப்பா அவருக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு போகணும், அதனால நான் வெறும் கையாய் திரும்பி போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டெடிக்கேட்டட் ஒரு மகனாக அவன் இருந்ததை நம்ம பார்த்தோம். யோசேப்பு அதற்கு பின்பாக சகோதரர்களாலே எகிப்திற்கு அடிமையாக விற்கப்படுகிறார். போத்திபாருடைய வீட்டிலே வந்து கொஞ்ச நாட்கள் இருக்கிறார். இப்போ புது பாஷையை கற்றுக்கொள்ளணும், புதிதான ஒரு கலாச்சாரத்திற்கு பழகணும். ஸோ எல்லாவற்றையும் அவன் கொஞ்ச நாள்ல கற்றுக்கொள்கிறான். இவனுடைய உண்மையையும் உத்தமத்தையும் பார்த்து இவனுடைய தலைவனான போத்திபார் சாப்பாட்டை தவிர எதை குறித்தும் இவனிடத்துல கணக்கு கேட்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி மன உத்தமமாக இவன் இருக்கும் பொழுது போத்திபாருடைய மனைவியின் மூலமாக இன்னொரு சோதனை வருது. ஸோ அந்த அம்மா தவறான ஒரு கண்ணோட்டத்திலே இந்த பையனோடைய பழக முற்படுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இவன் நடந்து கொள்கிற முறை என்னன்னு சொன்னால், வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் உண்மைதான், ஆனால் 24 மணி நேரமும் என்னுடைய தேவன் என்னை கண்காணித்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். ஸோ இந்த பயம் தேவன் எப்பொழுதுமே பார்க்கிறார், செய்கைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு மனிதன் இடத்துலையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் தப்பே செய்ய மாட்டான். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தரும் கிடையாதுங்க, நீயா இருக்கிறேன், மொபைல் ஆகட்டும் இல்ல சோசியல் மீடியாவில், ஸோ இந்த மாதிரியான காரியங்களை வைத்து கொண்டு இவர்கள் செய்கிற அட்டகாசங்கள், இவர்கள் யோசிக்கிறாங்க யாருமே இல்லை, யாரும் பார்க்கல, பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட அவர்களுக்கு ஒன்றுமே தெரிய போகிறது கிடையாது, நான் இயர்ஃபோனை போட்டுக்கொண்டு எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவருக்கு சகலமும் நிர்வாணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் மேலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஒரு காரியமும் அவருக்கு மறைவானது கிடையாது. இதைத்தான் சங்கீதக்காரனும் சொல்கிறான், நான் உங்களுக்கு மறைவாக பல காரியத்தை செய்யணும்னு தான் யோசிக்கிறேன், ஆனால் செட்டைகளை அடிச்சுட்டு பறந்து போய் நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீரு, எங்கே போனாலும் என்னை விடாமல் என்ன பண்ணுறீரு, மேலேயும் கீழேயும் வலதுபுறமும் இடதுபுறமும் என்னை நெருக்கி உங்களுடைய கரத்தை வைக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இப்படி ஒரு சில பேர் மட்டும்தான் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியுது. ஒருவேளை உங்களை அவர் கையை பிடிச்சி தடுக்கலைன்னாலும், ஒருவேளை நான் பார்த்துட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலைன்னாலும் இல்லை, அவர் சொன்னாலும் உங்களுக்கு கேட்காத ஒரு பாவத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது, அவர் பேசுறது அவர் சொல்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் கேட்கக்கூடாத தூரத்தில் இருக்கிறீங்க அவ்வளோதான். மற்றபடி தேவன் ஒன்றையும் பார்க்கல ஒன்றையும் கேட்கல அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இன்னும் சில பேர் யோசிக்கிறாங்க, அதான் தண்டனை அப்படிங்கிறது இல்லவே இல்லையே, ஒன்றுமே நடக்கலை, நான் தப்பு மேலே தப்பு செஞ்சுட்டே போகிறேன், பாவத்தின் மேலே பாவம் செய்கிறேன், ஆனால் என்னை யாரும் நிறுத்துறதும் இல்லை, எனக்கு என்ன தண்டனையும் வருகிறது இல்லை. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், உடனடியாக உங்களுக்கு தண்டனை வராட்டியும் உங்களுக்கான ஒவ்வொரு நீங்கள் செய்கிற பாவத்திற்கும் ஒவ்வொரு பிழைக்கும், ஒருவேளை நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே மன்னிப்பு வாங்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பின் ஒரு நாள் உண்டு, அந்த நாளிலே யாரும் இந்த தண்டனைக்கு தப்பிக்கொள்ள முடியாது. வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே உண்டு. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், நம்ம நினைக்கிற தீமையான நினைவுகள் எல்லாவற்றிற்கும் தேவன் தன்னுடைய அக்கௌண்ட்ல ஏற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அதற்கான முழு கிரயத்தையும் நம்ம செலுத்தாம நம்ம போக போகிறது கிடையாது. ஸோ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தமான யோசேப்புக்கு இந்த நினைவு 24 மணி நேரமும் கூட இருந்ததுனால கரெக்டான நேரத்தில் அவர் என்ன பண்ணார், அந்த பாவத்திலிருந்து தப்பிட்டார். தப்பினாலும் கூட அவருக்கு பொய்யான குற்றம் சாட்டப்பட்டு அவர் ஒரு இடத்துல போய் இருக்கிறாரு. ஆனால் அதுவும் தேவன் அவருக்கு கொடுக்குற ஒரு உயர்வின் ஒரு படிக்கட்டாகத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், பார்வோனுக்கு முன்பாக அவர் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே சிறைச்சாலையிலிருந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் ரெண்டு பேர் என்ன பண்ண போகிறாங்க, அந்த சிறைச்சாலைக்கு வரப்போகிறாங்க. ஸோ அவர்களுடைய அறிமுகம் ஆகும்படியாக யோசேப்பு அங்கே சிறைச்சாலையிலேயே இருக்கிறார். அப்போது என்ன காரியம் நடந்துச்சுனாலும் சரி, தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அது நன்மைக்காகவே நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரலாம், ஒருவேளை சரியாக செய்த காரியத்திற்கான தண்டனை போல ஒரு சில காரியங்கள் வந்தாலும் கூட கொஞ்ச நாளைக்கு தான் அவைகளெல்லாம் இருக்க முடியும். ஒரு நீதிமானை எந்த ஒரு காரியமும் கட்டுப்படுத்த முடியாது, அமுத்தி வைக்க முடியாது, அல்லது அதற்காக நீங்கள் நெகட்டிவாகவே எப்போதும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஏற்ற சமயம் வரும்பொழுது தேவன் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பல மடங்கான பலனை
கொடுப்பார். அதனால் எப்போதுமே சோர்ந்து போகாதீங்க, ஐயோ நான் நியாயத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம், நான் நீதியாக நடந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, பல ஏமாத்துறவன்லாம் என்ன பண்ணிட்டான், முன்னாடி போயிட்டான், அவெல்லாம் நல்லா வாழ்கிறான், நல்லா வீடு கட்டிட்டாங்க, பேங்க் பேலன்ஸ் நிறைய ஏற்றிட்டாங்க, நல்ல லக்ஸூரியஸாக அவங்க லைஃப் வந்து இருந்துட்டுருக்குது. ஆனால் நீதி நியாயம் நேர்மை இதையே பேசி பேசி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தேவன் உன்னிப்பாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்குன்னு சொல்லிட்டு தேவன் வைத்திருக்கிற உயர்வு ஒரு காலத்தில் உங்களை வந்து சேரும். ஸோ அப்படித்தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலும் என்னாச்சு, பார்வோனுக்கு முன்பாக அவன் ஒரு நாள் அவசர அவசரமாக கூட்டி கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். அதற்கு பின்பாக அவன் திரும்பி பார்த்து ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அவன் இல்லை. அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக, அப்படிதான் வேதம் சொல்கிறது, நீதிமான்களுடைய வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட அதிகமான பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு யோசேப்பு மாற்றப்படுகிறார். அதனால நீங்க செய்கிற எந்த ஒரு நற்பலனருக்கும் தேவன் கூலி கொடுக்காமல் விட போகிறது இல்லை. இந்த உலகத்தினா இருக்கட்டும், மத்தியத்திலாக இருக்கட்டும், எல்லா நன்மைகளுக்கும் தேவன் உரிய நேரத்தில் உரியபடி பதில் செய்வார். அதனால நன்மை செய்கிறதுலே சோர்ந்து போகாதிருங்கள். அடுத்ததாக தேவன் அவருக்கு சொன்னபடி சகோதரர்கள்லாம் வந்து இவரை வணங்குகிறார்கள். எல்லாம் நடந்தேறும் பொழுது இவருக்கு அந்த கர்வமோ, நம்ம இப்போ வந்து இவர்களெல்லாம் தண்டிக்கக்கூடிய நிலையில ஒரு உயர்ந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இந்த கசப்போ இவருடைய இருதயத்தில் இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தேவனுடைய திட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவராக, நல்ல மெச்சூரிட்டி உள்ளவராக அந்த இடத்துல நடந்துக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் ஜீவ ரச்சனை பண்ணும்படி உங்களுக்கு முன்பாக தேவன் என்ன பண்ணாரு, என்னை எகிப்து காமிச்சிட்டாரு, அதனால நீங்க போகிற வழியில சண்டை பண்ணிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து தான் அனுப்புகிறார். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும்படியாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் உங்களுடைய பழக்க வழக்கங்களும் உங்களுடைய நடக்கைகளும் இருக்கட்டும். ஒரு ஆள் செய்த பழைய துரோகத்திற்கு, பழைய காரியத்திற்கு நான் இப்போ பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கையிலே அதிகாரமும் உங்களுடைய கையிலே வசதி வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது செய்யும்படியாக யோசிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அந்த உயர்வு உங்களுக்கு வந்ததற்கு உங்களுடைய அந்த கீழான நிலை ஒரு வேளை காரணமாக இருந்திருக்கலாம். தேவன் உங்களுடைய அந்த கீழான நிலைமையை பார்த்து உங்களை பின்பாக ஆசீர்வதித்திருக்கலாம். அதனால அப்படி கீழான நிலைக்கு உங்களை ஆளாக்கினவர்களை நீங்கள் காண நேரும் பொழுது அதற்காக பழி வாங்குகிறதோ இல்லை அதற்காக அவர்களிடத்துல சண்டை போடுகிற அந்த குணமோ உங்களிடத்துல காணப்படக்கூடாது. எப்போதும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுகிறவர்களாகத்தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். அதே போல அவர்களுடைய சகோதரர்கள் திரும்ப வர்றாங்க, அப்பா திரும்ப வர்றாரு, ஒருவேளை எப்படி காணாமல் போனார் அப்படிங்கிற ஒரு கொஷின் கூட வந்திருக்கும். ஆனாலும் எப்படி சொல்லி சமாளித்தாரோ தெரியாது. ஆனால் அங்கே யோசேப்பின் நிமித்தமாக எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு பிரச்சனையோ அங்கே வரல. குடும்பத்திலே உங்களின் நிமித்தம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அன்பும் தான் பெருகி இருக்கணுமே ஒழிய, தெய்வ பிள்ளைகளான உங்களுடைய பெயரை சொல்லி அங்கே குழப்பங்கள் உருவாகும்படியாக ஒரு நாளும் நீங்கள் நடந்துக்காதீங்க. யோசேப்பினுடைய குணத்தில் எல்லாமே மிகச்சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, யூனிக்கா ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அது அவன் தன்னுடைய பிணத்தை குறித்து சொன்ன ஒரு விஷயம்தான். ஒரு பிணம் கூட பேச முடியுமா அப்படின்னு சொன்னா, அது யோசேப்புடைய காரியத்துல உண்மையாயிற்று. எல்லா காலத்திலையுமே ஜனங்களுக்கு தன்னுடைய பிணத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஓரளவு உயிரோடு இருக்கும் பொழுது பல ஆயத்தங்களை செய்கிறாங்க. இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் ஏதாவது ஒரு சபையிலே இவர்கள் மெம்பராக இருக்கிறாங்க, மாதம் மாதம் பணம் கட்டுறாங்க. ஏன்னு சொன்னால் இறந்து போயிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை எடுத்து இந்த குறிப்பிட்ட சபையார் அடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை விடாமல் செய்து கொண்டிருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதே போல் அந்த காலத்திலேயே ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா, அவர் கூடாரத்திலே குடியிருந்தார், அவர் சொந்தமாக ஒரு நிலம் கூட வாங்கவே இல்லை. ஆனால் முதலும் கடைசியுமாக அவர் வாங்கின நிலம் என்னன்னு சொன்னால் கல்லறை பூமி. ஸோ இது ஆபிரகாமுக்கு கல்லறை பூமி அப்படின்னு சொல்லிட்டு மம்ரேல ஒரு இடத்த அவர் என்ன பண்ணார், குகையை வாங்கி சாராலை அதில் புதைத்தார், தன்னுடைய கல்லறை அங்கே ஆயத்தம் பண்ணினார். அதற்கு பின்பாக ஈசாக்கும் ரெபேக்காலும் அப்புறம் யாக்கோபும் லேயாலுமே அங்கே புதைக்கப்பட்டார்கள். இந்த கல்லறை பூமி அப்படிங்கிறது இவர்களுக்கு காலம் காலமாக கொடுக்கப்பட்ட ஒரு இடம். யாக்கோபு இறக்கும் பொழுது தன்னுடைய மகனிடத்திலே சத்தியம் வாங்கிக்கிறாரு, நீ வந்து என்ன அங்கே கொண்டு போய் தான் அடக்கம் பண்ணணும், அங்கே லேயாவில் நான் அடக்கம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
யாக்கோபு இறந்த பிற்பாடு யோசேப்பு அங்கே கொண்டு போய் அவர் அடக்கம் பண்ணுகிறார். ஏன்னா பெரிய உயர் அதிகாரி, பெரிய ரதம், மற்ற வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிற ஒரு நபர், அடக்கம் பண்ணிட்டாரு. ஆனால் தன்னுடைய அடக்கத்தை குறித்து அவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள். இவர் என்ன சொல்கிறாரு, என்னை அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணக்கூடாது. இவர் பெரிய உயரதிகாரி, இவர் இறந்துட்டார்னா இவர் எந்த இடத்துல சொல்கிறாரோ அந்த இடத்துலே அடக்கம் பண்ணுகிறதற்கு ஆட்கள் தயாராக இருந்தார்கள், இவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இவர் கொடுக்குற கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னை இப்போதைக்கு அங்கே கொண்டு போக வேண்டாம், ஒரு காலத்திலே தேவன் என்ன பண்ணுவார், திரும்பவும் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு போவார், அந்த சமயத்தில் தான் நீங்கள் என்னை எடுத்துகிட்டு போகணுமே ஒழிய, இடைப்பட்ட நாட்களிலே எப்படி யாக்கோபை இவர் கொண்டு போய் அடக்கம் பண்ணினாரோ அப்படி என்ன பண்ண வேண்டாம், என்ன கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கொள்கிறார். ஸோ இதனாலே இவருடைய உடல் அப்படிங்கிறது பதப்படுத்தப்பட்டு மீதி இருக்கிற அந்த 430 வருடமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வைத்திருக்கிறார்கள். அந்த பணத்தை புதைக்காம, எகிப்திலையும் புதைக்கல, அவர்கள் இடைப்பட்ட நாட்களிலே அந்த மம்ரையில் உள்ள அந்த பூமியில் கொண்டு போயும் புதைக்கல, இந்த பிணம் அங்கேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த பிணத்தின் மூலமாக இவர் வருகிற சந்ததிக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை மறக்காம சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு ஆளும், ஒருவேளை சின்ன குழந்தைங்களோ பெரிய ஆட்களோ இந்த பெட்டியை பார்க்க நேரும் பொழுது அவங்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, அம்மா பாட்டா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, எகிப்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார், இவர் மூலமாக தான் நம்மலாம் எகிப்துக்கு வந்தோம், இவர் பேர் யோசேப்பு, இவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் கேட்பாங்க, இறந்து போயிட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல புதைக்கிறாங்க, எகிப்தில் புதைக்கிறாங்க, இல்லைன்னா அங்கே கொண்டு போய் புதைக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல புதைச்சி தானே ஆகணும், வரையே இன்னும் அப்படியே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து சத்தியம் வாங்கியிருக்கிறாரு, நம்மளெல்லாம் தேவன் என்ன பண்ணுவார், ஒரு நாள் சந்திப்பார், இந்த அடிமைத்தனத்துலேருந்து நம்மளை கூட்டு போவார், எப்போ நம்ம சுதந்திரமாக காணானுக்குள்ளே போகிறோமோ அந்த சுதந்திரமாக போகிற அந்த நாளிலே நம்ம கொண்டு போய் என்ன பண்ணணும், அங்கே இவரை புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 430 வருடம் மட்டும் இல்லை, அதற்கு பின்பாக ஒரு 40 வருடம் இவங்க என்ன பண்ணுறாங்க, வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டு திரிகிறாங்க. அப்போது அலைந்து கொண்டு திரிகிற அந்த நேரத்திலும் கூட யோசேப்பினுடைய உடல் கண்டிப்பாக அந்த ஜனங்களோடய பேசிகிட்டே தான் இருந்திருக்கும். ஏன் இவரை தூக்கிட்டே போகிறோம், ஏன் இந்த பணத்தை இங்கே தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பணம் எதற்காக தூக்கி கொண்டு போகப்படுகிறது, காணானிலே நம்ம சுதந்திரவாளிக எப்போ அதை சுதந்திரிப்போமோ அந்த சமயத்திலே இதை கொண்டு போய் அங்கே புதைக்கணும் இப்படி சொல்லிட்டு இவர் இறந்து போயிருக்கிறார். அப்போது இவர்களுடைய விசுவாசத்தை அவர் தூண்டும்படியாக என்ன ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். எல்லா காலத்திலையுமே எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னு சொன்னால், எது எப்படி இருந்தாலும் சரி, என்னை நல்லா அடக்கம் பண்ணிடணும்ப்பா, இந்த பாஸ்டர் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணி அடக்கம் பண்ணணும், என்னோட அடக்க ஆராதனையில் என்னுடைய பேரம் பேத்திங்க, எனக்கு இந்த எல்லாரும் சேர்ந்து அவர்கள் சண்டை இல்லாமல் என்னை வந்து ஒரு நல்ல அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற ஜனங்கள் இருக்கிற இந்த பூமியில் தேவன் சந்திக்கிற வரைக்கும் என்னை அடக்கமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிணம் கூட விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடுமா அப்படின்னு சொன்னால், யோசேப்பினுடைய பிணம் அத்தனை வருடமும் அவருடைய ஜனங்களுக்கு விசுவாசத்தை கூட்டி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், கடைசியாக அவர் சாகிறதற்கு முன்பாக இப்படி சொல்கிறாரு, யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனை மறித்தான், அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். ஸோ இந்த பெட்டி 430 வருஷம் எகிப்திலேயே இருக்குது, எகிப்தில் புதைக்கல, 40 வருஷம் வனாந்தரத்திலே இவர்கள்லாம் சுற்றிட்டு போகிறாங்க, அப்பவும் புதைக்க முடியல. மோசே தன்னோடைய கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான், தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடைய கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அப்போ இஸ்ரவேலை விட்டு புறப்படும் பொழுது மோசே என்ன பண்ணுகிறார், யோசேப்பினுடைய இந்த பிணத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. 40 வருஷம் தேவன் வந்து என்ன பண்ணிட்டார், வனாந்தரத்திலே இவர்களை அலைய வச்சுட்டாரு, அந்த சமயமும் இந்த பெட்டி இவர்களோட கூட இருக்கிறது.
யோசேப்பின் எலும்புகள் இப்படி பார்க்கிற அவனுடைய ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விசுவாசத்தையும், கர்த்தர் கண்டிப்பாக உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு போவார், அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றையும் தவற விட மாட்டார், உங்களுக்கு சொன்னதை கண்டிப்பாய் நிறைவேற்றி தீருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருந்து கடைசியில எப்போ அடக்கம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நியாயாதிபதி புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, நான் உயிரோடு இருந்த நாளில மட்டும் இல்லை, தான் இறந்த பிற்பாடும் பல ஆண்டுகளாக தன்னுடைய ஜனத்திற்கு விசுவாசத்தை போதித்து கொண்டே இருந்து ஒரு பிணமாக கடைசியிலே ஒரு நல்லடக்கம் எப்பொழுது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால், தேவன் தன்னுடைய ஜனங்களை சொன்னபடி சந்தித்து அவருடைய நல்வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழுந்து போகவே இல்லை, எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தீர்த்த பின்பாடு அவர் என்ன பண்ணப்படுகிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் கூட தேவனுக்கு முற்றுமைய அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, அது மட்டும் இல்லை ஒவ்வொரு இடத்திலும் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிற ஒரு வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். உங்களை பார்க்கிற ஒவ்வொரு நபருமே தன்னுடைய விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாக நம்ம இன்னும் அதிக தூரம் போகணும், இன்னும் ஒரு படி நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு நெருங்கி சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை தூண்டி எரிய விடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய பேச்சு எல்லாமே தேவனுக்குள்ளே இன்னும் அதிகமாய் மற்றவர்களை உந்தி தள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.